எப்படி அங்க வந்து செட்டில் ஆகுறது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ குவாலிஃபைடு அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு டைரக்டா ரெசிடென்ட் வீசாவே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே நான். ஹலோ பிரியா பிரபு விலாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஸ்ட் ரெண்டு வீடியோ வந்து நியூசிலாந்து பற்றின ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அங்கே ஜாப் வீசா பற்றிலாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, எப்படி அங்கே வந்து செட்டில் ஆகிறது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருக்க போது. ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நியூசிலாந்து அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நாங்களாவே எதுவும் கிரியேட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் மெதுவாக அதில் படித்து எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க இது வந்து கன்சல்டண்ட்டோ ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் யூகே செட்டில் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இங்கே நாங்கள் எந்த கன்சல்டன்ட் ஏஜென்ட்லாம் இல்லாமல் நாங்களே தான் சில பேப்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பிஆர் வாங்குற வரைக்கும் நாங்களே தான் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே தான் உங்களுக்கு இதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நியூசிலாந்து மாதிரி அதர் கண்ட்ரீஸ் எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்டலாம் வந்து எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கிற நியூஸும் சேர்ந்து அப்டேட் பண்ணுறது தான் ஸோ இந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் லண்டன் தோழி யூடியூப் சேனல், ஸோ நிறைய பேர் யூகேக்கு வரீங்க வரப்போகிறீங்க அப்படின்னா லண்டன் தோழி யூடியூப் சேனல் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் பற்றி வீடு எல்லாமே யூகே பற்றின டே டு லைஃப் அதாவது ரொட்டீன் லைஃப் எல்லாமே லண்டன் தோழியில் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ என்ன மாதிரியான டவுட், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. அண்ட் எல்லா விஷயங்களும் நான் ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹவு டு அப்ளை, அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வீசா எல்லாமே நான் வந்து வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸும் பொறுமையாக வந்து நீங்கள் பாருங்க. அண்ட் யூகே பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் யூகே வீசா பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஹலோ ஆல், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நியூசிலாந்து வீசா பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூசிலாந்து கண்ட்ரியில் வீசா எடுத்து அங்கே எப்படி பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. பண்ணி பாருங்கள். நாங்கள் போன வீடியோவில் நியூசிலாந்து பற்றி ஒரு வீசா போட்டிருக்கோம், அதாவது அந்த கண்ட்ரியில் வீசா அப்ளை பண்ணி 7 நாளில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்கும். நியூசிலாந்து வீசா பிளேலிஸ்ட் எங்களோட பிரியா பிரபு வீலாக்ஸில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது நியூசிலாந்து கண்ட்ரி பற்றி பேசும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வீசா பற்றி பேசிடுவோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் பாப்புலரான விசா கேட்டகரி என்னன்னு பார்க்கலாம். ஸ்கில்ட் மைக்ரன்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். இங்கே வந்து ஸ்கில்டு ஒர்க்கரோட ஷார்ட்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ அதை போக்குறதுக்காகவும் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த விசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து எஸ்எம்சி, ஸ்கில்ட் மைக்ரன்ட் ஒர்க் விசா அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்க்குறது வந்து இப்போது நிறைய விசா டைப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் பார்க்கலாம். நியூசிலாந்து இமிக்ரேஷன் வெப்சைட் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கில்ட் மைக்ரன்ட் கேட்டகரி தான் ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜ் லிஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில் உள்ளவங்க கண்ட்ரியில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று இருக்குது ரீஜினல் ஸ்கில்ஸ் ஷார்ட்டேஜ் லிஸ்ட், அதாவது கண்ட்ரியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டும்தான் இந்த விசா வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு விசா இருக்குது. இதை தவிர ரொம்ப சூப்பரான ஒரு விசான்னு சொன்னீங்கன்னா கிரிட்டிக்கல் ஷார்ட்டேஜ், அதாவது க்ரீன் லிஸ்ட் ஆக்குபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விசாவில் வரவங்க 2 வருஷம் இருந்தால் போதும், டைரெக்டாக ரெசிடென்ஸ் அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லாண்டி அந்த கவர்மெண்ட்டு உங்களை வந்து ரொம்ப நீங்கள் வந்துட்டு ஹைலி குவாலிஃபைடு அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரெசிடென்ட் வீசாவே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு தேவையான லிங்க்ஸ் எல்லாமே நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வீசாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம், அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீசாவை பற்றி நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான வீசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸில் இந்த வீசா கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான், ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டால் நர்ஸு, டாக்டர், ஃபார்மசிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் எட்ஸட்ரா, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனலுக்கு இந்த மாதிரி விசாக்கள் கொடுக்குறாங்க. ஐடியில் ப்ரோக்ராமர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நெட்ஒர்க் என்ஜினியர்ஸ் தராங்க. என்ஜினியரிங்கில் சிவில் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இது எல்லாத்துக்குமே என்ஜினியரிங்கில் கொடுக்குறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் பார்த்தா அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கும் நியூசிலாண்டில் விசா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்ட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நியூசிலாண்ட் வெப்சைட்டில் கிரிட்டிக்கல் ஷார்ட்டேஜ் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்லேயே இருக்கும். எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் டீச்சர்ஸு, ஹை ஸ்கூல் டீச்சரு, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஷரு, ஹாஸ்பிட்டாலிட்டினா செஃப், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்டுக்குமே நியூசிலாண்டில் வேலை இருக்குது. இந்த வெப்சைட்டில் அவரோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே நியூசிலாண்டில் வந்து லீவ் அண்ட் ஒர்க், அதாவது நீங்கள் வந்து இங்கே வேலையை செஞ்சு இந்த விசா எடுக்கணும் அப்படின்னா அது வந்து பாயிண்ட் பேஸ்டு விசா, அதாவது மினிமமாக ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் 180 பாயிண்ட்ஸ் வாங்கணும். இது எப்படி இருக்குது, நமக்கு இந்த பாயிண்ட் கொடுப்பாங்கன்னா நம்மளோட ஏஜுக்கு, குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இங்கிலீஷ்.
இது எல்லாத்துக்கும் சேர்த்து பாயிண்ட் கொடுப்பாங்க 180 points. நம்மளே இது வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து என்ன பாயிண்ட்டுன்னு சொல்லி. அந்த லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், நியூசிலாண்டோட பாயிண்ட் பேஸ்ட் கால்குலேட்டர் 1. ஏன்னா இந்த லிங்க்ஸ் எல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ள போகிறீங்கன்னா எது ஆத்தென்டிக்காக இருக்கும், நம்ம எது நம்பகத்தன்மையான அந்த லிங்க் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த லிங்க் நம்ம எப்போவுமே கொடுப்போம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து 30 points கொடுக்குறாங்க மேக்ஸிமம். நீங்கள் வந்து 20-29 ஃபுல் பாயிண்ட் கிடைக்கும், இல்லாட்டி நம்மளுடைய ஏஜ் வைஸ் வந்து பாயிண்ட் கம்மியாகும், மேக்ஸிமம் 30 points வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு அளவு கொடுப்பாங்க, தென் மாஸ்டர் டிகிரி இல்லை அதுக்கு மேலே டாக்டரேட் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து 70 points வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு கொடுக்குறாங்க. அது போக உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் படிச்சுட்டு அதே துறையில் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா உங்களை லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து மேக்ஸிமம் 50 points வரைக்கும் கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் வந்து 20 points. ஏன்னா இது எல்லாமே ஹைலி ஸ்கில்ட் அப்படிங்கிறதுனால ஐஎல்டிஎஸ் மாதிரியான லாங்குவேஜ் டெஸ்ட்டு நம்ம எடுத்தாகணும். ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எவ்வளோ பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஒரு 20 marks கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வேணும், நீங்கள் வந்து நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் அப்ளை பண்ணி ஒரு ஜாப் ஆஃபர் வச்சுருந்தீங்கன்னா க்ரீன் லிஸ்ட் ஜாப் ஆஃபர் சொல்கிறாங்க சரிங்களா. அந்த க்ரீன் லிஸ்ட்னா இந்த ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஜாப் ஆஃபர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா 50 points கொடுக்குறாங்க. ஏஜ் ஆஃப் பார்ட்னர், நீங்கள் யாரையாவது உங்கள் பார்ட்னரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவங்களுடைய வயசு 18-39 இருந்ததுன்னா அதுக்கு 20 points கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்னர், எகெயின் அவங்க படிச்சிருக்கிறத பொறுத்து 20 points. அவங்களோட ஒர்க் பார்ட்னரோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 points கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 270 points வரும். இதில் நீங்கள் 180 points இந்த விசாவுக்கு வாங்கணும், அப்போ தான் வந்து கொடுப்பாங்க இந்த விசா. ஸோ இந்த விசாவுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே நியூசிலாந்து கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது NZQA அப்படிங்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரி நியூசிலாந்தில் என்ன ஈக்குவல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதே வேல்யூ உள்ள படிப்பு நியூசிலாந்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணி நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம எஜுகேஷனல் அசஸ்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும். தென் ஐஎல்டிஎஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஎல்டிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் ஓகேங்களா. இந்த மாதிரி டெஸ்டிங் சிஸ்டமில் 6.5 marks, அதாவது ரீடிங் ரைட்டிங் லிசனிங் அப்படின்னு 4 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஓவராலாக 6.5 எடுத்துருக்கணும். அப்படி இல்லாட்டி டோஃபல், அதில் வந்து 79 points எடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பாயிண்ட் பேஸில் மார்க் கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குன்னா சப்மிட் ஆஃப் இஓஐ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதை சப்மிட் பண்ணணுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இல்லைங்களா, யாருக்கு அதிகமான ஸ்கோர் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ண நியூசிலாந்து கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஐடிஏன்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த ஐடிஏ கிடைச்ச பின்னாடி தான் நம்ம வந்து விசா ஃபீஸ் கட்டணும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் அப்ளிகேண்ட்டுக்கு நியூசிலாந்து டாலரில் 2480, தென் மைக்ரேட் லெவி வந்து 2410. இது எல்லாமே நம்ம வந்து அங்கே போய் ரெசிடெண்ட்டாக மாறுறதுக்கு, நல்லா கவனிச்சிங்க, நம்ம வந்து ரெசிடென்சி எடுக்கிறோம், நம்ம வந்து விசா மட்டும் எடுக்கல, நியூசிலாண்டில் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் இத்தனை வேலையை நம்ம செய்கிறோம். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் பேஸ்டு 1, நம்ம கட்டுற ஃபீஸு, நம்ம எழுதுகிற எக்ஸாமு எல்லாமே வந்து நியூசிலாந்து கண்ட்ரியில் போய் இங்கே மைக்ரெண்ட்டாக அங்கே இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். அது போக ஏஜ் பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக 56 கீழே இருக்கணும், அவங்க தான் வந்து இந்த விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.